Ethnic Healthcare, Natural Fertility Center at Chinagar. Call 96000038. sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. தமிழக சிறப்பு தின்பண்டங்களை உங்கள் வீட்டில இருந்து படி ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.comல. வணக்கம். நான் திருமதி லீலாதேவி ஆனந்தன ராஜா. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக ஒரு பகிரங்க வேண்டுகோள் ஒன்றை முன்வைப்பதற்காக நாம் 8 மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இங்கு கூடியிருக்கின்றோம். தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய பிரச்சனையாக உலா வந்து கொண்டிருப்பது அந்த 800 என்னும் திரைப்பட வெளியீடும் அதில் நடிப்பவரான திரு விஜய் சேதுபதி மீதான ஒரு அதிருப்தியும் மட்டுமே. எனவே நாம் அது தொடர்பில் சில திரு விஜய் சேதுபதிக்கு ஒரு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் சார்பிலே ஒரு பகிரங்க வேண்டுகோளை வைப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். உண்மையாகவே திரு விஜய் சேதுபதிக்கு முரளிதரன் பற்றிய அவரது குணாதிசயங்கள் பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை பற்றி தற்போது சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் நிறையவே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அந்தளவு தூரத்திற்கு திரு முத்தையா முரளிதரன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் தனி இயல்புகளையும் கொச்சப்படுத்தும் அளவிற்கு ஒரு மதிக்காமல் கதைத்திருக்கிறார். அது எல்லாம் சமூக வலைத்தளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக அவர் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று சிங்களவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே முந்திக் கொண்டு சொல்லி தனது விசுவாசத்தை சிங்களவர்களுக்கு காட்டியிருக்கிறார். அதே போல அந்த 2009 மே 18 அவருக்கு ஒரு இனிய நாளாக சந்தோஷமான நாளாக இருந்தது என்பதை அவருக்கு வெக்கம் ரோஷம் மானம் இல்லாமல் அந்த அதை சொல்லியிருந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழன், தமிழ் பேரை வைத்திருப்பவர் என்று எண்ணிக்கொண்டு உண்மையாகவே அவர் தமிழன், தமிழ் பேரை மட்டும்தான் வைத்திருக்கிறாரே தவிர அவரில் தமிழருக்குரிய எவ்வித குணங்களும் இல்லை என்பதை கூற முடியும். அவர் தான் அன்றைய தினம்தான் சந்தோஷமாக இருந்ததாக குறிப்பிடுகிறார். உண்மையாகவே அது ஒரு வெட்கி தலகுனிய வேண்டி ஒரு விடியாம இந்த ஒரு எதிரி கூட ஒரு 1.5 லட்சம் மக்கள் அழிந்ததை ஒரு இனிய நாளாக கொண்டாட மாட்டார்கள். அந்த காலத்திலே அரக்கர்கள் என்று கூறினார்கள். அப்படி அரக்கர் நாங்கள் கண்ணால் காணவில்லை, அவர்கள் அப்படி ஏதாவது சந்தோஷப்பட்டிருக்க கூடும், ஆனால் எந்த ஒரு சிங்கள மகன் கூட அதை எண்ணி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்கும் எத்தனையோ சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்லும் போது கண்ணீர் கூட விட்டாள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திரு முத்தையா முரளிதரன் அதை ஒரு இனிய நாளாக கொண்டாடும் அளவிற்கு அவருக்கு மனச்சாட்சி கிஞ்சித்தும் இல்லாத ஒரு மனித பண்பு இல்லாத ஒரு அவர் என்னவென்று சொல்வது என்று கூட தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அவை எல்லாத்தையும் விடுத்து போராட்டம் எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் எமது மீதும் அவர் விமர்சனம் வைத்ததை விட்டு அதன் காரணமாகவே நாங்கள் அவர் மீது ஒரு இந்த விமர்சனத்தையும் அவர் தொடர்பான படம் வரக்கூடாது என்பதிலும் கடும் உறுதியாக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் டேவிட் கேமரூன் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் நான் நினைக்கின்றேன் 2013-14 இலங்கை வந்திருந்தார். வந்து யாழ்ப்பாணம் வந்திருந்த போது நாம் ஒரு சிறிய தொகையினர் அவரிடம் ஒரு மகஜர் கொடுப்பதற்காக அங்கு யாழ்ப்பாணத்திலே திரண்டிருந்தோம். ஏனென்றால் முத்தையா முரளிதரனுக்கு தெரிய வேண்டும், ஒட்டுமொத்த இலங்கையின் சார்பில் கிரிக்கெட் விளையாட 11 பேர் மட்டுமே போய் விளையாடிவிட்டு வருகிறார்கள். இலங்கையில் அத்தனை சனத்தொகையும் கூட்டிக் கொண்டு போய் அவர் விளையாடவில்லை. 11 பேர் விளையாடி வென்றுவிட்டு இலங்கை வென்றது என்று சொல்கிறார்கள். நாமும் அதே போல வலிந்து காணாமலாக்கப்பட்ட 20,000 பேரின் பிரதிநிதிகளாக ஒரு தொகுதியினர் அங்கு சென்று அந்த மகஜரை கையளிப்பதற்காக அங்கு திரண்டிருந்தோம். அதை தனது நண்பர்களுக்கு விமர்சித்தால் கூட பரவாயில்லை. அந்த மதிப்பிற்குரிய டேவிட் கேமரூன் அவர்களின் வருகையை பதிவு செய்ய வந்த வெளிநாட்டு ஊடகவியலாளர் அவரிடம் இங்கு ஒரு தமிழர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம் என்று அவர் எண்ணி அவரிடம் கேட்டபோது அவர் கூறிய விமர்சனம், நாங்கள் 20-30 அம்மாக்கள் வந்து அழுது கொண்டு இப்படி நிற்பதால் மட்டும் அந்த சம்பவம் உண்மையாகிவிடாது என்று கூறுகின்றார். அப்போது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர், நாம் என்ன நடிப்பதற்கு வந்து கண்ணீர் விடுகிறோம் என்று நினைத்தாரா என்பதுதான் எங்களது கேள்வி. அது மட்டுமல்ல அந்த விடயத்தை விளங்காமல் இவர் வாயை திறந்திருக்கக்கூடாது.
ஒரு கொச்சப்படுத்தி இருக்கக்கூடாது. ஒரு இவருக்கு தெரியுமா ஒரு பாசம் என்றால் என்ன? ஒரு பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை நாங்கள் கையால் தூக்கி கொடுத்து விட்டு இல்லை என்று சொல்பவர்களை நாங்கள் என்னவென்று சொல்வதென்று நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை திரு மேன்மதங்கிய டேவிட் கமரூனுக்கு அதை தெரியப்படுத்துவதற்காக வீதியிலே நிற்கின்றோம். அவர் கூறுகின்றார் 20-30 தாய்மார்கள் இப்படி அழுது கொண்டு இருப்பதாக மட்டும் இந்த சம்பவத்தை உண்மையாக்கிவிட விரும்பியாது. இவர்களை உண்மையை போய் சில விஷயங்களை உண்மையென்று காட்டுவதற்காக இவர்களை யாராகிலும் இயக்கியிருக்கக்கூடும் என்றும் ஒரு சந்தேகத்தை அந்த பாம்பின்கால் பாம்பரியும் என்பார்கள். இவர் அப்படியான தில்லுமுல்களை வைத்துத்தான் இவர் தனது பிழைப்பை நடத்துகிறாரோ தெரியவில்லை. எமது போராட்டத்தை கொச்சப்படுத்துவதற்கு அவருக்கு எந்தவித தகுதியும் இல்லை. எனவேதான் நாங்கள் இந்த படத்தை இந்த 800 திரைப்படத்தில் தமிழ் திரைப்பட நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஏனென்றால் இவர் ஒரு மனிதமே இல்லாத ஒரு மனிதர். இவர் மனித தன்மையே இல்லாத ஒரு மனிதர். ஏனென்றால் எங்களது போராட்டத்தை அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தியிருக்கார். எங்கள் வலியை நாங்கள் இதுவரை போராடி 1337 நாட்கள் போராடி 78 உறவுகளை இழந்திருக்கின்றோம். அவர்கள் தங்களது இறுதியாசை நிறைவேறாமலே இழந்திருக்கிறார்கள். இந்த வலிகளை பற்றி அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாவிட்டாலும் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற அளவுக்கு கூட அவருக்கு அந்த அளவு ஒரு சக்தி இல்லாதவர் எல்லாம் இவரை எப்படி கூற முடியும்? இவர் ஒரு தமிழர் என்றோ அல்லது ஒரு மனிதர் என்றோ இவரை கூற முடியாது. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர் லக்கிலேன் பிஸ்கட்டோ சூர்யா நெருப்பேடியோ அவர் எத்தனையோ வியாபார நிலையங்களை வைத்திருக்கட்டுக்கும், அதை வளப்படுத்துவதற்காக அவர் அரசாங்கத்திடம் மண்டியிடட்டுக்கும், அல்லாவிட்டால் இன்னத்தையாவது அவர் விட்டு கொடுக்கட்டுக்கும், விலை பேசட்டுக்கும், எங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் அவர் நாட்டின் பிரதிநிதி போல் அந்த ஊடகவியலாளர்களுக்கு இது எங்களை பற்றி அப்படி ஒரு அறிக்கை அவர் கொடுத்தது கண்டிக்க வேண்டியது. அப்படி அவர் செய்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டித்தோம். எங்களுக்கு மனவேதனையை கொடுத்தது. எனவே அவரின் வாழ்க்கை வரலாறு இந்த தமிழ் தமிழ் மக்களிடம் பிரபல்யம் பெற்ற திரு விஜய் சேதுபதி அவர்கள் அதை நடிக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். எனவே திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்திலிருந்து இந்த உங்கள் அம்மாவை போன்ற இந்த அம்மாக்கள் வயது போன நேரத்திலே இந்த பிள்ளைகளை தேடி எமது 78 அம்மாக்கள் இருந்தது மட்டுமில்ல, நாங்களும் அலைந்து திரிந்ததிலும் கவலையிலும் எமது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனவே எமது கோரிக்கையாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து உடனடியாக இந்த படத்தில் ஒப்பந்ததிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும். முன்பு இருப்பது குழி என்று தெரிந்தும் காலை வைக்காதீர்கள். அது காலை வைக்காதால் பின்வாங்குவது ஒன்றும் பின்வாங்குவதாக அமையாது. அது ஒரு முன் யோசனையாக நீங்கள் குழியில் கால் வைக்காது பின்வாங்குவது ஒரு சாலை சிறந்த ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள திரைப்பட நடிகர் சங்கங்கள், தயாரிப்பாளர் சங்கங்கள் மற்றும் ஒப்பந்த பட விநியோகஸ்தர்கள் யாவருமே டைரக்டர்ஸ் நடிகர்கள் அனைத்து நடிகர்களும் இந்த படத்தை வேறு யாராவது கொண்டாவது வேறு சங்கங்களை வைத்தாவது தயாரிக்க இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அனைவருமே திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் இந்த படம் நடிப்பதிலிருந்து உடனடியாக விஜய் சேதுபதியை விலக்குவதற்கு நீங்களும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் அழுத்தம் கொடுத்தாமல் எங்களது பாதிக்கப்பட்ட அம்மாக்களாகிய நாங்கள் இந்த விடும் அவல குரலை புரிந்து கொண்டு உடனடியாக விலகுவார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த ஊடக வாயிலான கோரிக்கையை நிறைவு செய்கின்றோம். நன்றி. எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றோம் திரு விஜய் சேதுபதி அவர்களே. நன்றி. மாஸ்க் போடாம வெளியே போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. நக்கீரன் இதழில் கண்டெய்னரில் கரன்சி நோட்டுகள், தேர்தலுக்கு ரெடி ஆகும் அதிமுக. வெளிநாட்டு முதலீடு, குஷ்புவுக்கு பாஜக போட்ட ஸ்கெச். துரோகி கேரக்டரில் நடிப்பதா? எதிர்ப்பு சூழலில் சிக்கிய விஜய் சேதுபதி. டைரக்டர் சங்கரின் கதை திருட்டு, மூக்குடைத்த உச்ச நீதிமன்றம். பாமக என்ட்ரி, திமுக கூட்டணி சர்ச்சை. சூரப்பா சூப்பர் முதல்வரா? அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆட்டையை போடும் மோடி அரசு. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.